தமிழிசை பற்றிய பேச்சுக்கு திருமாவளவன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் என்ற கருத்தை முன்னாள் ஆளுநர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்திருந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தொலைக்காட்சி கழித்த பிரத்யேக பேட்டியில் திருமாவளவன் கூறியிருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். திருமாவளவனுக்கு இந்த கொள்கையிலே முரண்பாடு இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்கிறது, அதனால் தான் மாலையிடவில்லை என்று சொன்னதனால் நான் ஒரு விளக்கம் சொன்னேன். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நானும் என்று சொன்னேன். இதில் தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இந்த விமர்சனத்திற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை. அதான், இது காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன் சொல்லிட்டேன்ல. திருமாவளவனுக்கு இந்த கொள்கையிலே முரண்பாடு இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்கிறது, அதனால் தான் மாலையிடவில்லை என்று சொன்னதனால் நான் ஒரு விளக்கம் சொன்னேன். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நானும் என்று சொன்னேன். இதில் தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இந்த விமர்சனத்திற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை. அதான், இது காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன் சொல்லிட்டேன்ல. தமிழிசை பற்றிய பேச்சுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் வருந்துகிறேன் என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். இதற்கு முந்தைய இருவரது உரையாடல் எதன் அடிப்படையிலானது? காந்தி ஜெயந்தி என்று காந்தி மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் ஏற்கனவே அதே மண்டபத்தில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தார் திருமாவளவன். ஆனால் காந்திக்கு மாலை அணிவிப்பதற்காக வந்தார். ஆனால் அவர் ஆளுநர் வந்து சென்ற பிறகுதான் இவருக்கு நேரம் வழங்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்ததால் அவர் திரும்பி சென்று விட்டார். இந்த சூழ்நிலையில் காந்திக்கே மரியாதை செலுத்துவதற்கு கொள்கை முரண்பாடு இருக்கிறது, இதற்காகத்தான் அதை புறக்கணித்திருக்கிறார் திருமாவளவன் என்று திருமதி தமிழிசை செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். இதற்காக அவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டில் பேசுகிற போது என்ன ஒரு முரண்பாடு இருக்கிறது என்று தெரியவில்லை, இப்படி பொத்தாம் பொதுவாக பேசியிருக்கிறார், இதை பற்றி பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள், மது குடிப்பதில் எனக்கு உடன்பாடு இருப்பதாக மறைமுகமாக தமிழிசை சொல்கிறார் என்ற அர்த்தத்தில்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, தமிழிசை அவர்கள் குடிக்க மாட்டார்கள், குடிப்பழக்கம் அவருக்கு இருக்காது என்று நம்புகிறேன், நானும் குடிக்க மாட்டேன் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிவிட்டது. பல தரப்பினரும் எதிர்கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் திருமதி தமிழிசையும் கூட திருமாவளவனிடம் இருந்து இப்படி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை நான் எதிர்பார்க்கவில்லை, அவர் இப்படி பேசியிருக்க கூடாது, இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் வைத்திருந்தார். இது தொடர்பாக சற்று முன்னர் நியூஸ் 18 சார்பாக தொல் திருமாவளவன் அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் எந்த நோக்கத்திற்காக தமிழிசை பேசினார், பொத்தாம் பொதுவாக பேசுவதில் என்ன இருக்கிறது, இப்படி பேசினால் நானும் குடிப்பதாகத்தான் அர்த்தம், பொதுமக்கள் அப்படித்தானே நினைப்பார்கள், எனவே நான் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது, நான் என்ன தரம் தாழ்ந்து அப்படி பேசிவிட்டேன், ஒருவேளை இது அப்படி ஏதாவது அவருக்கு என்னுடைய வார்த்தைகள் காயப்படுத்தி இருந்தால் அதற்காக வருந்துகிறேன் என்று அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழிசையினுடைய கோரிக்கையை ஏற்று திருமாவளவன் வருத்தம் தெரிவித்திருப்பது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. பாலவேல், நன்றி செல்வகுமார் விரிவான விவரங்களுக்கு. மீண்டும் ஒருமுறை திருமாவளவன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். என்ன குற்ற உணர்வு? மது ஒழிப்புக்காகத்தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், மது ஒழிப்புக்காக போராடிய காந்தி பிறந்த நாளில் நடத்துகிறோம், அதனால் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்றும் போனோம். நேரம் பிரச்சனையாக இருந்தது, ஆளுநர் வந்தால்தான் முடியும் என்று காவல்துறை சொன்னதால் நாங்கள் போடவில்லை. இதில் குற்ற உணர்வு என்று எதை சொல்கிறார், அதற்கு அவர் விளக்கம் சொன்னால் நான் மீண்டும் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவர் சொல்ல வந்தது மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துகிறவர், மது ஒழிப்பை உயிர்மூச்சாக கொண்ட காந்திக்கு மாலை அணிவிக்கவில்லை, அவருக்கு ஏதோ முரண்பாடு, குற்ற உணர்வு, அதனால் போய்விட்டார் என்று சொல்லுகிற போது பொதுமக்கள் என்னவாக அதை புரிந்து கொள்வார்கள்? அதனால் தான் நான் சொன்னேன், உங்களைப் போல் தான் நானும் என்று சொன்னேன். இதில் என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன்? நீங்கள் குடிக்க மாட்டீர்கள், நானும் குடிக்க மாட்டேன், அவ்வளோதான் நான் சொன்னேன். இதில் தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இது அவரை காயப்படுத்தியிருந்தால் அதற்காக வருந்துகிறேன். அவங்க என்னன்னா, எந்த இடத்துலையும் உங்களை வந்து நீங்க குடிக்கிறதாலாம் குறிப்பிடல, ஒரு குற்ற உணர்வுனா என்ன குற்ற உணர்வு, அது என்ன பொருள்? மது ஒழிப்பு கொள்கைக்காக காந்தி பாடுபட்டார், மது ஒழிப்புக்காக திருமாவளவன் மாநாடு நடத்துகிறார், மாலை போடாமல் போனது கொள்கை முரண்பாடு, குற்ற உணர்வுங்கிறார். அந்த குற்ற உணர்வுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? இல்ல, மது ஒழிப்புக்காக ஓங்கி குரல் கொடுக்க முடியவில்லை, திமுக கூட்டணியில் இருக்கிறோமே, அந்த குற்ற உணர்வு அர்த்தத்துல தான் நான் பேசினேன் அப்படிங்கிறாங்க. பொதுமக்கள் என்னவாக புரிந்து கொள்வார்கள்? இப்போ அவங்க சொல்கிற இன்டர்பிரிட்டேஷன் அது அந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றது மது ஒழிப்பு பற்றி சொல்கிறாங்க.
அந்த கொள்கை முரண்பாடுதான் மது ஒழிப்பு தொடர்பான முரண்பாடாதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். குற்ற உணர்வுனா என்ன, எனக்கு வந்து அதில் ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படின்னு அவங்க இன்டைரக்டா சொல்ல வராங்க. இப்படிதான் புரிந்து கொண்டு என்னிடத்திலே வந்து தோழர்களும் அதை காட்டினார்கள். அதனால் எனக்கு வந்து அவங்க நீண்ட காலம் பழக்கம், அவங்க மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது, அவருடைய கணவர் மீது மிகுந்த மரியாதை இருக்கிறது, அவங்களுடைய தந்தை இந்த மாநாட்டுக்காக ரெண்டு பக்கம் கைப்பட வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார், அது கூட மேடையில் எங்களால் படிக்க முடியாமல் போய்விட்டது. அப்படி நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான், அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில் பொது மக்களிடையே அவர் திருமாவளவனுக்கு இந்த கொள்கையிலே முரண்பாடு இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்கிறது, அதனால் தான் மாலையிடவில்லை என்று சொன்னதனால் நான் ஒரு விளக்கம் சொன்னேன். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நானும் என்று சொன்னேன். இதில் தரந்தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இந்த விமர்சனத்திற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை. அதான் இது காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன்னு சொல்லிட்டேன்ல.